இந்த செய்தி வழங்குவது வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், குழந்தையின்மைக்கான தீர்வு வம்சம். திசைகள் வழங்கும் 5 மணி செய்திகள். மலேசியாவில் தூக்கு தண்டனையை எதிர்நோக்கி 1000-க்கும் மேற்பட்டவர்கள் தூக்கு தண்டனையை எதிர்நோக்கியுள்ள வேளையில் தூக்கு தண்டனை முறையை அகற்றும் சட்ட நடைமுறைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்தை மலேசிய வழக்கறிஞர் மன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டில் தூக்கு தண்டனை முறை அகற்றப்படுவது தொடர்பாக அரசாங்கம் இன்னும் தனது திட்டவட்டமான முடிவை எடுக்காத நிலையில் சிறையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றத்திற்காக காத்திருக்கும் 1000-க்கும் மேற்பட்டவர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாக மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் தலைவர் சலீம் பாசிர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு கைதியும் தூக்கு தண்டனை நிறைவேற்றத்திற்காக 10 ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருப்பதாக சலீம் பாசிர் குறிப்பிட்டார். எனவே தூக்கு தண்டனை நிறைவேற்றம் அகற்றப்படுவது குறித்து அரசாங்கம் விரைந்து தனது முடிவை அறிவிக்க வேண்டும் என்று சலீம் பாசிர் கேட்டுக்கொண்டார். கடந்த 2014 உக்ரைன் வான் போக்குவரத்து பாதையில் சுட்டு வீழ்த்தப்பட்ட மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான MH-17 விமானம் தொடர்பான குற்றவியல் வழக்கு அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்துலக நீதிமன்றம் வீற்றிருக்கும் நெதர்லாந்து த ஹேக் மாவட்டத்தில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் இவ்வழக்கு நடைபெறுகிறது. 298 பேரை பலிகொண்ட இந்த விமான பேரிடர் தொடர்பான பிரதான வழக்கிற்கு முந்தைய பூர்வாங்க விசாரணை கடந்த நவம்பர் 25 முடிவடைந்தது. இனி கூடுதலாக பிரதான விசாரணை நடைபெறவிருக்கிறது. இவ்வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள 4 சந்தேக பேர்வழிகளும் வட உக்ரைனில் ரஷ்யாவிற்கு ஆதரவான இராணுவ படையில் உயர் பதவியை வகித்தவர்கள் ஆவர். நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாமிலிருந்து குவாலாலம்பூரை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தை ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தியவர்கள் இந்த 4 பேர்தான் என்று பிராசிக்யூஷன் தரப்பு தங்களின் முதன்மை குற்றச்சாட்டில் தெரிவித்துள்ளது. விஷம் அருந்தியதாக நம்பப்படும் கணவனும் மனைவியும் வீட்டிற்குள் பிணமாக கிடந்தனர். அவ்விருவரின் சடலங்களும் நேற்று இரவு 9:10 அளவில் சபா கோத்தாகினபாலு லுயாங் தமன் BPL என்ற இடத்தில் உள்ள அவர்களின் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. 46 கணவரும் 37 மனைவியும் இறந்து கிடந்த இடத்திற்கு அருகில் விஷ மருந்து பாட்டிலையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளதாக கோத்தாகினபாலு மாவட்ட போலீஸ் தலைவர் ஹபிபி மஜின்ஜி தெரிவித்துள்ளார். அந்த தம்பதியரின் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அண்டை வீட்டுக்காரர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற போலீஸ் புகாரை தொடர்ந்து தீயணைப்பு படையினரின் உதவியுடன் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டது. பின்னர் வீட்டை சோதனையிட்ட போது ஓர் அறையில் அத்தம்பதியினரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு இறந்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாக ஹபிபி மஜின்ஜி குறிப்பிட்டார். பினாங் மாநிலத்தில் 126 வரலாற்றை கொண்ட ஃபேரி சேவையை நிலைநிறுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை தொடர்ந்து அதற்கான உத்தரவாதத்தை நிதியமைச்சு வழங்க வேண்டும் என்று பினாங் அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. பினாங் மாநில நில அடையாளத்துடன் ஒன்று கலந்துவிட்ட பழமை வாய்ந்த ஃபேரி சேவையை அகற்றுவதற்கு மத்திய அரசாங்கத்தின் முந்தைய முடிவு மீட்டுக் கொள்ளப்படுவதாக நிதியமைச்சர் தெங்கு டத்தஸ்ரீ சஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் சில தினங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார். இது வெறும் அறிவிப்புடன் நின்றுவிடாமல் ஓர் உத்தரவாதமாக எழுத்துப்பூர்வ அளவில் நிதியமைச்சு வழங்க வேண்டும் என்று பினாங் மாநில கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜைரில் கிர் ஜொகாரி இன்று கேட்டுக்கொண்டார். கொரோனா பரவலினால் விமான போக்குவரத்து துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வேளையில் ஏர் ஏசியாவின் பணியாளர்கள் மனம் தளர்ந்து விடவில்லை என்று அதன் குழும தலைவர் தான்ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸ் தெரிவித்துள்ளார். கடந்த 10 காலமாக விமான சேவை இல்லாத நிலையில் விமானத்துறையை காரிருள் சூழ்ந்துவிட்ட போதிலும் இந்த கடுமையான காலகட்டத்தில் தாங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடவில்லை என்று டோனி பெர்னாண்டஸ் தமது பேட்டியில் தெரிவித்துள்ளார். வெற்றியை நோக்கிய பயணத்தில் சிறு சருக்கள் இருக்கவே செய்யும். அந்த சருக்கள் ஒரு சிறிய பின்னடைவே தவிர அது வெற்றியை தடுத்து விடாது. ஏர் ஏசியா குழுமம் மீண்டும் முழு பலத்துடன் எழும். அதன் பயணம் மீண்டும் வானை நோக்கி செல்லும் என்று டோனி பெர்னாண்டஸ் உறுதி கூறியுள்ளார். ரயான் A1 அப்பளம் உங்கள் இல்லத்தில் உணவுகள் ருசிக்க, விருந்துகள் எங்கும் மகிழ்ச்சிகள் நிலைக்க இன்றே வாங்கிடுங்கள் ரயான் A1 அப்பளம். போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோர் மற்றும் இதர 3 தரப்பினருக்கு எதிராக 10 வெள்ளி இழப்பீடு கோரி எம் இந்திரா காந்தி தொடுத்துள்ள வழக்கு அடுத்த ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இதனை தெரிவித்த இந்திரா காந்தியின் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் வழக்கின் விசாரணை தேதியை நிர்ணயிப்பது உயர்நீதிமன்றத்தை பொறுத்ததாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இப்போ உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு ஏற்ப
போலீஸ் படை தலைவர் தமது முன்னாள் கணவர் கே பத்மநாபன் என்ற முகமத் ரெடுவான் அப்துல்லாவை கண்டுபிடித்து தமது 12 வயது மகள் பிரசன்னா டிக்ஸாவை மீட்டு தம்மிடம் ஒப்படைப்பதில் தோல்வி கண்டதைத் தொடர்ந்து ஒரு முன்னாள் பாலர் பள்ளி ஆசிரியையான இந்திரா காந்தி இவ்வழக்கை தொடுத்துள்ளார். இவ்வழக்கில் IGP அரசு மலேசிய போலீஸ் படை உள்துறை அமைச்சு மற்றும் மலேசிய அரசாங்கத்திற்கு எதிராக 10 கோடி வெள்ளி இழப்பீட்டை இந்திரா காந்தி கோரியுள்ளார். கில்லான் ஜலான் மேருவில் உள்ள கில்லான் மொத்த வியாபார சந்தையில் அனைத்து விற்பனை நடவடிக்கைகளும் முடக்கி வைக்கப்பட்டுள்ளன. இச்சந்தையில் வியாபாரம் செய்து வரும் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கொரோனா மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அனைவரும் சுயமாக தனிமைப்படுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர். சந்தையில் 120 வர்த்தகர்களில் 95 விழுக்காட்டினர் தனிமைப்படுத்தலுக்கு ஆளாகியுள்ளதால் கில்லானின் பெரிய சந்தையான ஜலான் மேரு பெரிய மார்க்கெட்டில் அனைத்து வியாபார நடவடிக்கைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கில்லான் மேரு சந்தை வணிகர்கள் சங்க தலைவர் எங் ஷியூ கியோங் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் கடும் காய்ச்சல் ஏற்பட்ட மீன் வியாபாரி ஒருவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அனைத்து வியாபாரிகளும் அச்சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக எங் ஷியூ கியோங் குறிப்பிட்டார். சிஎம்சிஓ உத்தரவு காலத்தில் கேளிக்கை மையங்கள் திறக்கப்படக்கூடாது என்று தேசிய பாதுகாப்பு மன்றம் கடும் எச்சரிக்கை விடுத்தும் அதனை பொருட்படுத்தாமல் கேளிக்கை மையங்களை திறக்கும் அதன் உரிமையாளர்களுக்கு எதிராக ஊராட்சி மன்றங்கள் கடும் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சபே யாக்கோப் கேட்டுக் கொண்டுள்ளார். அண்மைய காலமாக கேளிக்கை மையங்கள் திறக்கப்படுவதாகவும் அதிகமான வாடிக்கையாளர்கள் வருகை புரிவதாகவும் நிறைய புகார்களை தாங்கள் பெற்று வருவதாக இஸ்மாயில் சபே குறிப்பிட்டுள்ளார். எனவே கேளிக்கை மையங்களுக்கு எதிராக கண்காணிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்துமாறு அவர் ஊராட்சி மன்றங்களை கேட்டுக்கொண்டார். கில்லான் தெங்கு அம்புவான் ரஹீமா பெரிய மருத்துவமனையில் கொரோனா பரவல் தொடர்பில் சில வாரங்களுக்கு முன்பே தகவல்கள் கசிந்த போதிலும் அதனை சுகாதார அமைச்சு ரகசியமாக வைத்திருந்தது குறித்து கில்லான் ஜாசேக்க MP சார்லஸ் சந்தியாக சாடினார். தற்போது அந்த பெரிய மருத்துவமனையில் அதன் பணியாளர்கள் மற்றும் நோயாளிகள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளதை மாநில சுகாதாரத்துறை ஒப்புக்கொள்கிறது. நோய்களின் கடுமையை குறைப்பதற்கும் அதனை குணப்படுத்துவதற்கும் ஏற்படுத்தப்பட்டுள்ள பொது மருத்துவமனைகளில் அவற்றின் பணியாளர்களுக்கும் நோயாளிகளுக்கும் கொரோனா பரவியிருப்பதை சாதாரணமாக கருதிவிட முடியாது என்று சார்லஸ் குறிப்பிட்டார். காரணம், பணியாளர்கள் மத்தியில் கொரோனா ஏற்பட்டதை முன்கூட்டியே தெங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனை அல்லது மாநில சுகாதாரத்துறை அறிவித்திருக்குமானால் அந்த மருத்துவமனைக்கு செல்வதை பொதுமக்கள் முன்கூட்டியே தவிர்த்திருக்க முடியும் என்று சார்லஸ் தெரிவித்தார். மலேசியா கொள்முதல் செய்யவிருக்கும் கொரோனா தடுப்பூசி மருந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அனைத்துலக வாணிப தொழில்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அஸ்மின் அலி தெரிவித்துள்ளார். இதற்கு முந்தைய அரசாங்கம் கொரோனா தடுப்பூசி மருந்து வாங்குவதற்கு அம்மருந்தை விற்பனை செய்யும் பிரதான நிறுவனங்களான ஃபைசர் மற்றும் தி குளோபல் கோவேக்ஸ் ஆகியவற்றுடன் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கையெழுத்திட்டது. மலேசியாவில் உள்ள மக்கள் தொகையில் 30 விழுக்காட்டு மருந்தை வாங்குவதற்கு மட்டுமே அப்போது ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. எனினும் மருந்தை வாங்கும் அளவை 30லிருந்து 70 விழுக்காடாக உயர்த்தும்படி அண்மையில் பிரதமர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே இந்த தடுப்பு மருந்து வரும் பிப்ரவரி முற்பகுதியில் நாட்டிற்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அஸ்மின் அலி குறிப்பிட்டார். இந்த செய்தியை வழங்கியது வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், குழந்தை இன்மைக்கான தீர்வு வம்சம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.